அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் லோக் அதாலத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 18 கொஷின் இருக்குது, ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், லோக் அதாலத்தை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். இரண்டாவது கொஷின், லோக் அதாலத்தின் முக்கிய நோக்கம். முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா சமரசம், சமாதானம் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பது. முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். மூன்றாவது கொஷின், லோக் அதாலத் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள்? மொத்தம் 3 நபர்கள். ஒருவர் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியாக வந்து இருப்பார். இரண்டாவது பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர் ஒருவர். மூன்றாவது வந்து வழக்கறிஞர். ஸோ இந்த 3 நபர்கள் கொண்ட ஒரு குழு தான் வந்து இருக்கும். ஸோ லோக் அதாலத் அப்படின்னா 3 நபர்கள், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஒன்று, சமூக ஆர்வலர் வந்து ஒருவர், வழக்கறிஞர் வந்து ஒருவர் வழக்கறிஞர். நான்காவது கொஷினோ அஞ்சாவது கொஷினோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்த ரெண்டு கொஷின் தான் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்ருக்கக்கூடிய கொஷின், ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். லோக் அதாலத் முதன் முதலில் எங்கு நடைபெற்றது? எங்கே அப்படின்னா குஜராத்தில் ஜுனாகத் அப்படின்ற ஒரு இடத்துல, ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 14 1982. ஒன்று இந்த குஜராத் கேட்பாங்க, அல்லது இந்த பிளேஸ் கேட்பாங்க ஜுனாகத் அப்படின்ற ஒரு இடம், அல்லது இந்த இயர் வந்து கேட்பாங்க. இதுவே 3 கொஷினாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான்காவது கொஷின் வந்து லோக் அதாலத்திற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு. நிறைய டைம் கேட்ட கொஷின் 1987. ஆர்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா 39A படி இதுக்கு வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7வது கொஷின் பாருங்கள், லோக் அதாலத்திற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வழங்கிய அமைப்பு. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின். சட்டப்பணிகள் ஆணையம் தான் வந்து லோக் அதாலத்திற்கு ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. லோக் அதாலத் டேஸுக்கு இணையானது, சிவில் நீதிமன்றத்திற்கு இணையானது தான் இந்த லோக் அதாலத். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். லோக் அதாலத் வந்து சிவில் நீதிமன்றத்திற்கு இணையானது. 9வது கொஷின், லோக் அதாலத் டேஸ் வரை உள்ள வழக்குகளை விசாரிக்கும். அதாவது 30 லட்சம் வரை உள்ள வழக்குகளை வந்து லோக் அதாலத் வந்து விசாரிக்கும். 10வது கொஷின், லோக் அதாலத் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணை என கூறும் சட்டப்பிரிவு. ஆர்டிகிள்ஸ் வந்து 27. லோக் அதாலத் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணை என கூறும் சட்டப்பிரிவு தான் ஆர்டிகிள்ஸ் 27. 11வது கொஷின், தமிழ்நாட்டில் லோக் அதாலத் முதன் முதலில் எங்கு நடைபெற்றது? நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா சென்னை 1986. இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். தமிழ்நாட்டில் லோக் அதாலத் முதன் முதலில் எங்கு நடைபெற்றது? சென்னை 1986. 12வது கொஷின், லோக் அதாலத் எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும்? அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து லோக் அதாலத் வந்து நடைபெறும். 13வது கொஷின், மெகா லோக் அதாலத் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து மெகா லோக் அதாலத் வந்து நடைபெறும். லோக் அதாலத் தீர்ப்பிற்கு மேல்முறையீடு, மேல்முறையீடு பார்த்திங்கன்னா இல்லை. லோக் அதாலத் தீர்ப்பிற்கு மேல்முறையீடு இல்லை. 15வது கொஷின், தமிழ்நாட்டில் லோக் அதாலத் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2012. இந்தியாவில் மெகா லோக் அதாலத் நடத்தப்பட்ட ஆண்டு நவம்பர் 23, 2013 வந்து மெகா லோக் அதாலத் வந்து நடைபெற்றது. ஸோ 35 லட்சம் வழக்குகள் வந்து ஒரே நாளில் தீர்வு காணப்பட்டது. எப்போது? நவம்பர் 23, 2013. 17வது கொஷின், லோக் அதாலத் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ இது விட்டுருங்க. லோக் அதாலத் வந்து சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 2002. இதன் மூலம் வந்து நிரந்தர லோக் அதாலத் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ லோக் அதாலத் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 2002. அதன் மூலம் நிரந்தர லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டது. 18வது கொஷின், நிரந்தர லோக் அதாலத் தமிழ்நாட்டில் எங்கு நடைமுறையில் உள்ளது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் வந்து நடைமுறையில் உள்ளது. ஸோ லோக் அதாலத் பற்றி ஒரு 18 கொஷின் பார்த்தோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.